இந்த நாட்டிலே பொருளாதாரத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த பாதிப்பு நிலையை சரி செய்வதற்கான நல்ல செயல் திட்டங்களை கொண்ட ஒரு அணி சஜித் பிரேமதாசவிடம் இருக்கிறது என்ற பொதுப்படையான பார்வையில் சகல நாட்டு மக்களும் வர்த்தக சமூகமும் இருக்கிறது என்பது என்னுடைய நிலைப்பாடு. சர்வதேச ரீதியாகவும் இயலுமை கொண்ட இந்த நாட்டின் பொருளாதார சீர்கேடுகளை சரி செய்யக்கூடிய நல்ல நிபுணத்துவம் உள்ள ஒரு அணியாக சஜித் பிரேமதாசவுடன் இருக்கின்ற அணியினரை கருதுகிறார்கள் என்பதையும் கருத்தில் எடுத்திருக்கிறோம். இந்த சவால் மிக்க தேர்தல் களத்தில் முஸ்லிம்களுக்கு என்ன சவால் இருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொண்டுதான் தேர்தல் ஒரு முடிவை எடுத்திருப்பீர்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். எந்த அடிப்படையில் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க நீங்கள் தீர்மானித்தீர்கள்? நாங்கள் சமூகம் என்ற அடிப்படையில் அவரை ஆதரித்ததற்கான வேறு காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் பொதுவாக இலங்கையர்கள் என்ற அடிப்படையிலும் முஸ்லிம்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த நாட்டிலே பொருளாதாரத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த பாதிப்பு நிலையை சரி செய்வதற்கான நல்ல செயல் திட்டங்களை கொண்ட ஒரு அணி சஜித் பிரேமதாசவிடம் இருக்கிறது என்ற பொதுப்படையான பார்வையில் சகல நாட்டு மக்களும் வர்த்தக சமூகமும் இருக்கிறது என்பது என்னுடைய நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் சர்வதேச ரீதியாகவும் இயலுமை கொண்ட இந்த நாட்டின் பொருளாதார சீர்கேடுகளை சரி செய்யக்கூடிய நல்ல நிபுணத்துவம் உள்ள ஒரு அணியாக சஜித் பிரேமதாசவுடன் இருக்கின்ற அணியினரை கருதுகிறார்கள் என்பதையும் கருத்தில் எடுத்திருக்கிறோம். அதே நேரம் சமூகம் என்ற அடிப்படையில் நாங்கள் கடந்த 4-5 வருட காலங்களுக்கு மேலாக இந்த நாட்டிலே இதுவரை காலமும் ஒரு சிறுபான்மை சமூகம், குறிப்பாக முஸ்லிம் சமூகம், அளவில்லாத அளவிட்டு கூற முடியாத அளவுக்கு அநியாயங்களை சந்தித்து விட்டோம். இது சம்பந்தமாக கோவிட் காலத்திலாக இருக்கட்டும், அதற்கு பிறகு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியாக இருக்கட்டும், இவற்றின் ஊடாக முஸ்லிம்களுக்கு எதிராக வேண்டுமென்று திரித்து கூறப்பட்ட விஷயங்கள், அவர்களுக்கு எதிராக அவிழ்த்து விடப்பட்ட அநியாயங்கள், இவற்றின் போது சஜித் பிரேமதாசவுடைய செயற்பாடுகள் எப்படி இருந்தன என்பதை மிக கூர்மையாக கவனிக்கின்ற போது, அவர் முஸ்லிம்களோடு சேர்ந்து வீதிக்கிறங்கி போராடுகிற தலைமைத்துவ பண்பை வெளிக்காட்டினார். அவருடைய தரப்பிலும் ஒரு சிலர் இந்த கட்டத்தில் அவ்வளவு தூரம் முஸ்லிம்களோடு நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்வது உங்களுடைய அரசியலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று தடுத்த போதிலும் கூட அதையெல்லாம் உதாசீனம் செய்து முன்வந்து செயல்பட்டார் என்ற விஷயம் அவருடைய நேர்மையான குணாம்சத்தை எங்களுக்கு காட்டி நின்றது. அதே நேரம் சர்வதேச ரீதியாக முஸ்லிம் சமூகம் பலஸ்தீன பிரச்சினை போன்ற விவகாரங்களில் மிக திடகாத்திரமாக அரசாங்கத்தின் மேற்கத்திய அரசாங்கங்கள், குறிப்பாக இஸ்ரேலுக்கு சார்பாக செயல்படுகின்ற அரசாங்கங்களின் அடிவரடியாக அரசாங்கம் சில விஷயங்களை செய்து கொண்டிருந்த போது அவற்றையெல்லாம் வன்மையாக கண்டித்து பொதுவான நிலைப்பாட்டை பலஸ்தீனர்கள் பக்கத்தில் இருந்து எடுத்தார் என்ற விஷயம், அவருக்கு அவருடைய தந்தையாரும் அதே போல இந்த நாட்டிலே இஸ்ரேலிய தூதரகத்தை நாட்டை விட்டு வெளியேற்றியவர் என்ற ஒரு விவகாரம் இருக்கிறது. இதெல்லாம் வைத்து பார்க்கிற போது அது பூகோள ரீதியாக நாங்கள் ஒரு யாரையும் பகைத்து கொள்ளாத ஒரு கொள்கையை, வெளிநாட்டு கொள்கையை செயல்படுத்துகின்ற நல்ல செயல் திட்டங்கள் அவரிடத்தில் இருக்கின்றன. எதிர்கட்சிய தலைவராக வந்த நாளில் இருந்து இரவு பகலாக உழைக்கின்ற ஒருவராக அவரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவருடைய செயல்பாடுகள் நாட்டின் தலைமை பொறுப்பை ஏற்பதற்கு தன்னை தயார் செய்து கொள்வதில் மிக உன்னிப்பாக இருந்த ஒருவர் என்பது மாத்திரமல்ல, அவருடைய தனிப்பட்ட குணாம்சங்களிலும் எங்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த தீர்மானங்களுக்கு வந்திருக்கிறோம். அடுத்தது இனப்பிரச்சினைக்கான தீர்வு விஷயங்களிலும் ஒரு மிதவாத போக்கை அவர் படைப்பிடிக்கின்றவர் என்ற நிலைப்பாட்டில் எங்களுக்கு திருப்தி இருக்கிறது. அவர் பாலஸ்தீன விவகாரத்தில் பயங்கரவாத நாடு என்ற ஒரு கூர்மையான வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார். இஸ்ரேலை பார்த்து ஒரு கூர்மையான வார்த்தையை பயன்படுத்தியவர் ஜனாதிபதியாக வந்ததற்கு பிறகும் அவ்வாறே செயற்படுவார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அவ்வாறு செயற்பட்டு விட முடியுமா? உண்மையில் ஒரு நாட்டின் வெளிநாட்டு கொள்கை என்ற விவகாரம் ஆட்சிக்கு வருகின்ற போது நாங்கள் ஒரு நிபுணத்துவம் உள்ள வெளிநாட்டு கொள்கை சார்ந்த விஷயங்களில், குறிப்பாக வெளிநாட்டு அமைச்சு அதிலே இருக்கிற நிபுணத்துவம் வாய்ந்தவர்களுடைய அறிவுரைகளையும் நாங்கள் செவிமடுக்க வேண்டும். செவிமடுக்காமல் எடுத்தோம் முடித்தோம் உடைத்தோம் என்று எதையும் செய்து விடுவதும் அவ்வளவு உசிதமான விஷயம் அல்ல. இருந்தாலும் சில விவகாரங்களிலே ஏற்கனவே, குறிப்பாக இஸ்ரேல் பலஸ்தீன் பிரச்சினையில், பலஸ்தீன் என்கிற ஒரு நாடு சுயாட்சியுடன் உருவாக வேண்டும் என்பதில் இலங்கை வெளிநாட்டு அமைச்சு தொடர்ந்தும் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது. அந்த இரண்டு தேசங்கள் என்கிற அந்த கோட்பாடு, அந்த கோட்பாட்டில்
எங்களுக்கு தொடர்ந்தேச்சையாக ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அந்த நிலைப்பாட்டிலே எந்த மாற்றமும் வர முடியாது.